ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நிரோஷா லைஃப் ஸ்டைல் பிளாக். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே சின்னதில் லைக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து பூரி, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடக்கூடிய சூப்பரான காராமணி வச்சு கறி குழம்பு டேஸ்ட்டில் தான் ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து நல்லா காராமணி ஊற வச்சு, காலையில் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருந்தேன். அதுக்கே பாருங்கள் நல்லா முளைவிட்டு இருக்குது, சிலதில் நல்லாவே நீளமாக முளைவிட்டு இருக்குது. அடுத்தது வந்து ஒரு ரெண்டு தக்காளி, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து நல்லா குழம்புக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா திக்காகவும் இருக்கும், அதனால் அரைச்சி வச்சுட்டு. அடுத்தது நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதை மட்டும் போட்டு தாளிச்சுக்கலாம். இது நல்லா லைட்டாக கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌனாக வதங்கி வரணும். அப்போ தான் வந்து கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே வந்து நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து கிரேவி வந்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இதில் நான் என்னென்ன தூளாக சேர்த்துருக்கேன்னா, 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்திங்கனாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா டேஸ்ட்டாக வச்சுருக்கோன்றதுக்காக நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கணும். வதக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா சாஃப்டாக வந்து காராமணியை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன், ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி வந்து நான் இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியை வந்து நல்லா அலசி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் வெங்காயம், நம்ம தக்காளியெலாம் அரைச்சோம் இல்லையா, அதோடய பேஸ்ட் வந்து கொஞ்சமாக ஒட்டியிருக்கும். அதையும் அலசி ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு, ஏன்னா நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தோசைக்கெலாம் கொஞ்சம் வந்து கிரேவியாக கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ஏற்கனவே, ஒரு 2 குழிக்கரண்டி அளவு காராமணி, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பதிகமாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிட்டு இது கூட சேர்க்கும் போது குழம்பு வந்து நல்லா திக்காகவும் நல்ல சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா கொதிச்சு அந்த மசாலா தூளோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து இது ஒரு அரைச்சி வச்சது எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட வந்து நான் லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக கையில் வச்சு க்ரஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையோடவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா சேர்த்துட்டு லைட்டாக 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரிச்சாகவும் நல்லா கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். இது கூட வந்து இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, நல்லா குண்டு குண்டுன்னு புசு புசுன்னு பூரி தான் செஞ்சுருக்கேன்.
சூப்பராக இருக்கும் பூரி கூட வச்சு சாப்பிடும்போது. எங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா பூரியும் வந்து சூப்பராக வந்து நான் சுட்டி வச்சாச்சு, அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த கிரேவி நீங்கள் எதோட வச்சு சாப்பிட போகிறீங்கன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் விலாகுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு கேட்டிங்கனாலும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.